முத்துக்குமாரும் 19 பேரும் தீக்குளித்தது வீண் போகா. ஒவ்வொரு இடத்துக்கும் நானும் அண்ணனும் சென்றோம். நெடுமாறனும் தீக்குளித்த ஒவ்வொரு இடத்துக்கும் சென்றோம். எங்கள் உறைந்து போன கண்ணீர், கண்களில் கண்ணீர் வரை உறைந்து போயிற்று. அன்றைய அரசு மிரட்டியது, இது குடும்ப சண்டையிலே தீக்குளித்தான், மனைவியோடு சண்டையிலே தீக்குளித்தான், ஸ்டவ் எடுத்து தீப்பிடித்தது என்று மரண வாக்குமூலங்களை கைப்பற்றி, அமரேசன் மரண வாக்குமூலம் வெளியே வரவில்லையே. பள்ளப்பட்டி ரவிச்சந்திரன் ஸ்டவ் எடுத்து தீப்பிடித்தது. இன்றைய டிஜிபி ராஜேந்திரன் அறிக்கை விட்டார். இப்ப இருக்கிற டிஜிபி ஈழத்தமிழர்களுக்காக பள்ளப்பட்டி ரவிச்சந்திரன் தீ குளித்தான் என்று யாராவது சொன்னால் அடக்குமுறை சட்டம் பாயும். நான் உடனே அன்றைக்கு மதுரையில் இருக்கிறேன், ஆஸ்பத்திரிக்கு போனேன். பள்ளப்பட்டி ரவிச்சந்திரன் துடிச்சிட்டு இருக்கான். என்ன ஒன்றும் செய்ய முடியாதண்ணா. முத்துக்குமார் தீ குளித்ததை தொலைக்காட்சியில் பார்த்து விட்டு அவன் தீ குளித்திருக்கிறான். மனைவி கிணத்தடிக்கு தண்ணீருக்கு போயிருக்கிறாள். வீட்டில் விறகடுப்பு, அவளே சொல்லுகிறாள் மனைவி சித்ரா. உன் புருஷன் தீ குளிச்சுக்கிட்டான் சொல்றாங்க, ஓடியாரா. உடம்பு எரிஞ்சு நிர்வாண மக்களுக்கு ஒரு கித்தான் சாக்க வச்சு இடுப்ப கட்டுறா. அம்மையநாயக்கர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. சுமதி என்கின்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர், மனிதாபிமானம் உள்ள ஒரு தமிழச்சி, ஈழத்தமிழர்களுக்காக இவர் தீ குளித்தார் எஃப்ஐஆர் போட்டான். மனிதாபிமானம் உள்ள ஒரு தமிழச்சி சுமதி என்கிற சப் இன்ஸ்பெக்டர் ஈழத்தமிழருக்காக இந்த பள்ளப்பட்டி ரவிச்சந்திரன் தீ குளித்தார்னு போட்டான். இன்றைய டிஜிபி ஸ்டவ் அடிச்சு தீப்பிடிச்சது யாராவது ஈழத்தமிழருக்கு சொன்னா அடக்குமுறை சட்டம் பாயும்னார். நான் எல்லா ஏசி டிசியை கூப்பிட்டேன். அம்மா சித்ரா ரிப்போர்ட் கொடுமா இவங்க கிட்ட, என்கிட்ட சொன்னது இவங்க கிட்ட சொல்லுவோம். எங்க வீட்டில் ஸ்டவ்வே கிடையாது, விறகடுப்பு வச்சிருக்கோம். யார் சொன்னது இப்படி சொல்ல சொன்னது? ராஜேந்திரன் இப்படி சொல்ல சொன்னது யாரு? மருத்துவமனையில் இருந்தவரா அல்லது அப்பொழுது அதிகாரத்தில் அடுத்த இடத்திலே முதலமைச்சருக்கு அடுத்த இடத்திலே இருந்து இன்று ரகாரை பிடிக்க துடிக்கிறாரே அவரா? இதெல்லாம் விசுவரூபம் எடுக்கிற கேள்விகள். எனக்கு தனிப்பட்ட பகை எதுவும் கிடையாது. இனத்துக்கு எவன் துரோகம் செய்தாலும் நான் விட மாட்டேன். எல்லாம் காலத்தால் செய்யப்பட்டது. சீர்காழி ரவிச்சந்திரன் காங்கிரஸ் கட்சிக்காரன், நாங்க போகும்போது உயிர் இருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான், கைகாலாம் துடிச்சுக்கிட்டு இருக்கு, கருகி கிடக்கிறான். அவனுடைய மரணம், அவன் வந்து கோயில் விளக்கு எடுத்து மேல போட்டுக்கிட்டு தீ குளிச்சான் காங்கிரஸ்காரன். எல்லாவற்றையும் மூடி மறைத்தார்கள். திமுக காரங்க ரெண்டு பேர் தீ குளிச்சாங்க, திமுக காரங்க ஈழத்தமிழர்களுக்காக. அதற்கு கூட இரங்கல் கிடையாதே, அதுக்கு கூட அனுதாப செய்தி கிடையாதே. ஒரு வார்த்தை முத்துக்குமார் என்று உச்சரித்திருப்பாரா இன்றைக்கு திமுகவினுடைய செயல் தலைவராகி இருப்பவர்? ஒரு வார்த்தை. பாரியா வைகோக்கு தான் என் வேலை. சகோதரி ஜெயலலிதாவுக்கு மலர்வளையம் வைக்க போனாலும் அங்கேயும் இங்க தான் எங்களை ஏசுறாரு. அதனால செருப்பால் அடிப்போம். அவங்க அம்மா கூப்பிடுவோம். பேசினாங்க, பதிவு போட்டிருக்காங்க, பதிவு போட்டிருக்காங்க. என் தாய் எனக்கு தெய்வம்னு உங்களுக்கு தெரியும், கடவுள்னு தெரியும். எங்க அம்மா உங்களுக்கு சோறு போட்டிருக்காங்க, மதுவை எழுத்து போராடி அதனாலே 60 செத்து போனாங்க 100 வயசுல. இதை பதிவு போட்டு எல்லாருக்கும் அனுப்பிட்டு இவனை காது கிளிய கண்ணன் கிளிய ரத்த வர செருப்பால் அடிக்கணும்னு பதிவு போட்டாங்க. அது வீடியோவில் பதிவாயிருக்கு. செருப்பை காட்டி எங்க அம்மாவை கேவலமா சொல்லி, எங்க அப்பாவை கேவலமா சொல்லி திட்டுறது. நாங்கள் அமைதியாக திரும்பி போனோம். முள்ளிவாய்க்காலுக்கு உள்ளே வருகிற போது 1000 போலீஸை உடைச்சிட்டு உள்ளே வந்தவன், சுற்றி இராணுவம் நின்னாலும் பயப்படாமல் போகிறவன், எங்களால் ஒரு கலவரம் வந்து விட்டது வர அமைதியாக அவ்வளவும் தாங்கி கொண்டு எல்லாம் செருப்பை வீசினாங்க, கம்பை வீசினாங்க, அமைதியாக போயிட்டோம். அவர் முதலமைச்சர் ஜெயலலிதா மலர் வளைய வைக்க போனப்போ திமுகவை தாக்கி பேசினார்ல, முன்பொரு தடவை தாக்கி பேசினார்ல, அதன் எதிர் விளைவு பரவாயில்ல. வழக்குக்கு தயாரானார்கள் தேவதாஸ் உள்ளிட்ட சத்யா உள்ளிட்டவர்கள், எவிடன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அவன் பதிவை நீக்கியிருந்தால் பதிவு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பதிவுகள் முத்தமிழ் கருணாநிதி என்கின்ற ஒருவரும் இன்னொருத்தனும், அவனுக்கு வேறொரு சிங்கம்னு பேர் வச்சுருக்காங்க, என்னை எழுத்து இப்படி போட்டானா.
கூலிக்கால் பிடிப்பது போல திரட்டினாங்க ஒரு 40-50 பேரை. ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா தகவல் 5 மணிக்கே சொன்னவே அவனால் ஆள் திரட்ட முடியலையான்னு. அந்த மாவட்ட செயலாளர் பதிலே சொல்லலை. காரணம், அவர் திராவிட இயக்க உணர்வோடு இருக்கிறவர், செய்ய மாட்டார் என்னை எழுத்து. கமிஷனர் ஜார்ஜ் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு தேவதாசை வச்சு ரெக்கார்டு தயார் பண்ணி எஃப்ஐஆர் போடுறதுக்கு கம்ப்ளைண்ட் தயார் பண்ணிட்டாங்க. நான் ராத்திரி தான் வர்றேன், எல்லா எவிடன்ஸும் இருக்குது, பதிவுகள் இருக்கு. இப்பொழுது காரியம் முடிந்து விட்டது, புதுச்செருப்பு வாங்கி தாருங்கள். அவன் சொல்றது வீடியோவில் செருப்பால் எரியறது இருக்கு. ரெண்டே 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுவான். நான் ராத்திரி நினைச்சேன், பாவம் அவன் ஜெயிலுக்கு போனா அவன் புண்டாட்டி உள்ள கஷ்டப்படும். திட்டினா என்ன, ஏவி விட்டவன் யாரோ, ஈதவன் இருக்க கணையனோவானேன். கமிஷனர் ஜார்ஜுக்கு ஃபோன் பண்ணேன், எங்கள் ஆட்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரமாட்டாங்க, உங்கள் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் ஜீவன்ட்டையும் சொல்லிட்டேன், சத்யாட்டையும் சொல்லிட்டேன், ஒரு துரும்பு கூட அவங்க மேலே விழக்கூடாது.